கொரோனாவிலிருந்து மேலே பிரேக் த செயின் நோய் தொடருக்கு தடை கொடுப்போம் கொரோனாவிற்கு விடை கொடுப்போம் வணக்கம் சிறுகதைகள் படிக்கிற போது ஒரு சந்தோஷமும் அதை சொல்கிற போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது இப்போ கூட பபா செலத்துறை அவர்கள் நிறைய செய்திகளை வந்து யூடியூப்பில் தான் படித்த கதைகளை கதையாக சொல்கிற போது கேட்குற அனுபவம் அருமையாக இருக்குது அதெல்லாம் குறிப்பாக படிக்க முடியாத நண்பர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நம்ம சொல்லலாம் நானும் இந்த நான் படித்த செய்திகள்லாம் பதிவு செய்தனுடைய நோக்கமே என்னென்னு கேட்டிங்கன்னா இது பதிவாகிறபோது ஒலி ஒளி காணொலி காட்சியாக பதிவு பண்ணுகிற போது பிற்காலத்தில் இது வந்து ஒரு ஆவணமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சரி நம்ம இன்றைக்கி ஒரு சிறுகதைக்கு வருவோம் ஜெயகாந்தனுடைய கதைகள் சிறுகதைகள் படிக்கிற போது மெதுவாக தொடங்கும் அந்த நடை நம்மளை ஈர்க்கும் அந்த நடுவில் நடுவில் உரையாடல்கள் நம்மளை திகைக்க வைக்கும் முடிவு சில நேரங்களில் நம்மளை புரட்டி போட்டு அடிச்சிருவோம் ரெடி அது புதுமை அந்த மாதிரி நடை உண்டு அவ்வளோதான் சிறுகதை மன்னர்கள்னு சொன்னாலே புதுமை பத்தனையும் ஜெயகாந்தனையும் சொல்லுவோம் ஒரு கதை ஒன்று அவர் வந்து ஃபஸ்ட் பர்சனில் நான் அப்படின்னே அந்த கதையை ஆரம்பிக்கிறார் எப்பவும் வெற்றி என்ன தோல்வி என்ன வெற்றி நிச்சயம்னு நினைக்கிறோம் தானா அது சில நேரங்களில் தோல்வி ஏற்படும் நினச்சிருந்தோம் அதனால் தோல்வி ஏற்பட்டுருச்சு ஆகவே அதுவும் வெற்றி தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இவர் ஒரு காதலி அவளை பார்க்க போகிறாரு பார்க்க முடியாது பேச முடியாது அதே மாதிரியே நடந்து போச்சு இப்போ என்ன பண்ணுறது நான் கிராமத்துக்கு போகணும் ரயிலில் ஏறி போகணும் கையில் ஒரு ரூபா இருக்குது பதினாறு அணா அந்த காலத்தில் அப்போ யோசிச்சு பார்த்தாரு சரி தோல்வியாக இருந்தால் என்ன இதை கொண்டாடுவோமே வெற்றியை தான் கொண்டாடணுமா தோல்வி கொண்டாடக்கூடாதா ஊருக்கு போக எவ்வளோ டிக்கெட்னு யோசிச்சு பார்த்தார் அது வந்து பன்னிரெண்டாம் அந்த காலத்தில் டிக்கெட்டோட விலை ஒரு ரூபாய்க்குள்ளே தான் எல்லாமே உடனே தான் ஒரு ரூபா இருக்குல்ல பதினாறுன்னா இருக்குல்ல அதனால் நாம் முதல்ல என்ன செய்வோம் இதை சந்தோஷமாக கொண்டாடுவோம் சங்கரஐயர் கடையில் போய் புது பால் புது டிக்கேஷன் சூடாக ஒரு காஃபி சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ டிக்கெட்டுக்கான படம் தனியாக இருக்குது அது போக ரெண்டென்னா கையில் இருக்குது உடனே ஒரு யோசனை சொல்கிறேன் யோசிச்சாரான் கையில் இருக்கிற கடைசி காசு வரை செலவு செய்து பார் அதுதான் மகிழ்ச்சி ஒரு பழமொழிங்க ஆகும் சா என்ன செய்யலாம் இந்த ரெண்டு நா என்ன பண்ணுறது அப்போ அங்கனக்குள்ள அந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் ஒரு கண்தறியாத ஒரு பார்வை இல்லாத பிச்சைக்காரன் ஐயா தர்மம் போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு உடனே அவருக்கு ஒரு யோசனை வந்தது அதில் வெறும் செப்பு காசுகள் தான் கிடந்திருக்குது தாமரை காசுகள் தான் கடந்து கிடந்திருக்குது சடார்ன்னு இந்த ரெண்டாவை அப்படி எடுத்து போடுறார் போட்டோடனே அந்த குரு இப்போ க பார்வையற்றவர் தடவி பார்த்துட்டு தர்மதுரை நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறாரு இவருக்கு அந்த தர்மத்தினுடைய பெருமை அப்படியே ஆச்சரியத்தை தருது அந்த காஃபியை காட்டிலும் இது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருது இப்போ இதே சந்தோஷத்தோடு போய் அந்த டிக்கெட் கவுண்டருக்கு போகிறார் பன்னெண்டு நாள் கொடுக்குறார் அந்த உள்ளேருந்து அந்த காசை திருப்பி கொடுத்து உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு நாள் கூட வேணும்னு கேட்குறாங்க இவருக்கு அப்படியே பகிர்ன்றது ஒரு நாக்கு எங்கே போகிறது இதை நம்பியில் ரெண்டு நாள் அங்கே போட்டு போட்டுட்டோம் வெளியே வராரு வெளியே வந்த உடனே யோசிக்கிறார் என்ன செய்யலாம் அப்போ யார்கிட்டையும் அது கேட்கலாமா அந்த அந்த பெரியவர்கிட்ட கேட்கலாமா இவர் கேட்க போகிறதுக்கு முன்னாடி ஒரேனா தானே வேணும் கேட்க போகிறதுக்கு முன்னாடி இவரை மாதிரி ஒருத்தங்க கேட்டு வை வாங்கினது இவர் காதில் விழுகுது இப்போ ஒரு ஒன்று யோசிச்சு பார்க்குறாரு இப்போ தானே வாசலில் அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டோம் ரெண்டண்ணா அதில் ஒரு எடுத்துக்கிட்டே இருந்தேன் நம்ம போட்ட பணம் தானே போய் கேட்கறதுக்கு ஆகலாம் அவனுக்கு என்ன பார்வையாக இருக்குது எடுத்துக்கிட்டே அப்படின்னு நினச்சி மெதுவாக போய் அந்த ஒரணாவை போட்டு அந்த ரெண்டனாவை எடுக்கிறார் படார்னு அந்த பிசைக்கார சத்தம் போடுறான் அட பாவி யாரோ ஒரு தர்மது ரெண்டனா போட்டார் அதில் ஒரு நாள் எடுக்கிறீ நல்லா இருப்பியா அப்படின்னு ஒன்று சற்றுன்னு அதை போட்டுட்டு அந்த ஒரு நாடுக்கிறார் எடுத்துக்கிட்டு மனது சஞ்சலப்படுது நம்ம படம் தான் நம்ம தான் போட்டோம் ஆனாலும் இப்படி ஆயிடுச்சு நினச்சிக்கிட்டு அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் நடந்து போகிறாரு அதுக்குள்ளே இவர் போக வேண்டிய ரயில் போயிடுச்சு அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் நடந்து போகிறாரு அந்த ரயிலில் ஏறி போகிறாரு இவர் முன்னால் தவற விட்டார்ல அந்த ரயில் விபத்துக்குள்ளாகி அத்தனை பேரும் இறந்து போனதாக பத்திரிக்கையில் வருது இப்போ இவர் ஒரு ஒரு கேள்வி இவருடைய மனசில் கேட்குது கேக்குது நம்மை காத்தது எது தர்மம் தலை காத்ததா ஆஹா இதெல்லாம் தர்க்கத்திற்கு அப்பால் அப்படின்னு முடிக்கிறார் இந்த கதையோட பேரை என்னன்னு கேட்டிங்கன்னா சில விஷயத்தெல்லாம் தர்க்கம் பண்ணி ஜெயிக்க முடியாதான் தர்மம் காத்ததா இல்லை தர்மம் காப்பாற்றலையா என்ன செய்தது தர்க்கத்திற்கு அப்பால் அப்படின்னு முடிக்கிறார் இந்த கதையை நான் சொன்னதை காட்டிலும் ஒருவேள் நீங்கள் படித்தா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குன்னா படித்து பாருங்களேன் ஜெயகாந்தனின் தர்க்கத்திற்கு அப்பால்